பியூர் ஒரிஜினல் கருங்காலி முருகர் மந்திரவாதி தான் பயன்படுத்துவான் அப்படின்னு. கருங்காலி மாலை பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். இதில் கர்ப்பசாமிமாங்க, சடலமாட சாமிமாங்க, முனீஸ்வரம்மாங்க, கருங்காலி மரத்திலேயே பியூரா செஞ்சு வச்சிருக்கிறோம். இதுவும் இது பார்த்தீங்கன்னா தேவதார மாலாம்மா. நிறைய நடிகருங்க, லேடிஸ் ஆக்டருங்க, மற்ற கட்சிக்காரங்க எல்லாத்துக்குமே வந்து இங்க வந்து என் மாலை நானே போட்டு விட்டு இருக்கிறேன். நம்ம தமிழ் திரைப்படத்தில் நடிக்கிற காமெடியன்ஸ்கள், ஹீரோக்கள், ஹீரோயின்கள், சைடு ஆக்டர் நிறைய பேர் இந்த தாத்தா கோயிலுக்கு வந்து இவர்கிட்ட தான் கருங்காலி மாலையை வாங்கி அவங்களுக்கெல்லாம் நல்லது அடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவருடைய நம்பரை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பாருங்கள். சென்னை தாத்தா கோவிலில் இருக்கார். வணக்கங்க, என் பேர் மாரியப்பன். இப்போ அந்த கருங்காலி மாலை யாரும் போடக்கூடாது அப்படிங்கிறாங்க, அதுக்கு உண்டான விளக்கம் நான் இப்போ சொல்கிறேன். இந்த கருங்காலி மாலை பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். இதில் வந்து அவங்க தான் போடணும், இவங்க தான் போடணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு சில பேர் சொல்கிறாங்க இப்போ வந்து மந்திரவாதிங்க தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. ஏன் வந்து மந்திரவாதி பயன்படுத்தும் போது சராசரி நம்ம ஏன் இதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு விளக்கம்தான். ஒரு மந்திரவாதி பயன்படுத்துகிறான்னா அவன் அந்த புள்ளி சூனியா மந்திரம் தந்திரம்லாம் இதை வச்சு பயன்படுத்துகிறான். இது நம்மளுக்கு தாக்காமல் இருக்கிறதுக்கு ஏன் இந்த கருங்காலி நம்ம அணைஞ்சிக்கிட்டான்னா அந்த ஒரு இது தான். இந்த கருங்காலி மாலை இருக்குது, வேலு, சூலம், கீச்செயின் எல்லாமே இருக்குங்க. இதை வந்து எல்லாருமே போட்டுக்கலாம். மாலை பார்த்தீங்கன்னா எல்லா சைஸ்லேயும் இருக்குது. கருங்காலி மாலை 8, இது வந்து 6 mm. சிக்ஸ் எம்எம், ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. எது ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி 8 mm, இனி 8 mm தான். இது 10 mm. இது பார்த்தீங்கன்னா தேவதாரு மாலாம்பாங்க. ஆமாம், இந்த தேவதாரு மாலைக்கு என்ன ஒரு விசேஷம்னா ஒரு தைலத்தோட ஸ்மெல்லு தான் இதில் இருக்கும். மூலிகை ஸ்மெல்லு, மேல்கால் வலி, உடம்பு சம்மந்தப்பட்ட நோய் சம்மந்தப்பட்டவங்களுக்கு இந்த தேவதாரு மாலை போட்டுக்கலாம். இது வந்து ஒரு மெழுகு மாதிரி, பற்ற வச்சா கூட இது எரியும். அந்த காலத்தில் தேவருங்க தவம் இருக்கும்போது இந்த மரத்தடியில் இருந்துக்கிட்டு இதில் இருந்த ஒரு குச்சி ஒழிச்சு பொறிச்சு வெளிச்சத்துக்கோசம் தவ இருந்தாங்கன்னு சொல்லி, அதனால் இது பேர் வந்து தேவதாரு மாலை. அது அப்புறம் பார்த்தீங்கன்னா உத்ராஜ மாலை, உத்ராஜ மாலைங்க இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செங்காலி மாலைங்க. இது இது உத்ராஜத்துலேயே வந்து கருப்பு உத்ராஜம்பாங்க. இந்த கருப்பு உத்ராஜம் என்ன அப்படின்னா அதிகம் வராது, நார்மலாக அதிகம் விளைச்சல் இருக்காது, நார்மலாக தான் வரும். இப்போ நம்ம சாதாரணமாக இந்த மாதிரி உத்ராஜம் வந்து அதிகம் வரும், இங்கே இந்த உத்ராஜம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே பவர். இப்போ நீங்கள் பருவம் உத்ராஜம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து முகம் பார்க்கலாம், ரெண்டு முகம், அந்த 5 இப்படின்னு பார்க்கலாம். இந்த சின்ன உத்ராஜத்தில் வந்து எல்லாமே கலந்துருக்கும், ஆனால் தெரியாது. இந்த சின்ன உத்ராஜம் மாலை போடுறது நம்மளுக்கு நல்ல விசேஷம். அதே மாதிரி செங்காலி பேஸ்லேட்ரு, இது வந்து செங்காலி பேஸ்லேட்டு. இது பார்த்தீங்கன்னா கருங்காலி செங்காலி ரெண்டு மிக்சிங். இது இது பார்த்தீங்கன்னா உத்ராஜ மாலை, இது ஒரு மாடலாக நான் பண்ணி வச்சுருக்கிறேன். இது உத்ராஜ மாலை நிறையா இருக்குது. படிக மாலை ஒரிஜினல் இருக்குது, ஒரிஜினல். இந்த தாமிரமணி மாலைன்னு இருக்குது. இந்த மாலை பார்த்தீங்கன்னா பெருமாள் உசந்தது, பெருமாள், லட்சுமி இவங்க படத்துக்கு போடுவாங்க. அவங்களுக்கு விரதம் இருக்கிற நேரம் இந்த மாலை போட்டுக்கிடுவாங்க. இது கல் தாமிர மாலைம்பாங்க, அப்புறம் வந்து வைஜெயந்தி மாலை அப்படிம்பாங்க. உத்ராஜ மாலையிலே நிறைய வெரைட்டிஸுங்க இருக்கு, சைஸ் வாரியா இருக்கு. கருங்காலிலேயே விநாயகர் இது இருக்கு, பாபா ஸ்ரீரெடி சாய்பாபா, லட்சுமி, லட்சுமி அம்பாள், ஆஞ்சநேயர், பெருமாள்,
முருகர் கருங்காலிலேயே இருக்கும் பியூர் ஒரிஜினல் கருங்காலி முருகர் வாராயம்மன் இன்னைக்கு தஞ்சை பெரிய கோயில் கட்டுறதுக்கு வந்து நல்லா ராஜராஜ சோழனுக்கு பக்க பலமாக இருந்த அந்த வராயம்மன் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் நம்ம இந்த அம்மாவை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி பண்ணும் போது அந்த பூஜை பண்ணணும் இந்த பூஜை பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இத்தினி மஞ்சள் தண்ணி ஊற்றிட்டு இத்தினி மாதுளை பழம் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு கிழங்கு வகையை வச்சு பூஜை பண்ணிக்கலாம் அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு ஊரில் இவருக்கு ஒவ்வொரு ஒரு பேர் உண்டு இவருக்கு எங்கள் ஊர் சைடு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அந்த சைடு பார்த்தீங்கன்னா சுடலமாட சாமிம்மா அப்புறம் ஆமாம் சுட கருப்பசாமிம்மாங்க சுடலமாட சாமிம்மாங்க முனீஸ்வரம்மாங்க கருங்காலி மரத்துலேயே பியூராக செஞ்சு வச்சுருக்குறோம் இதுவும் இருக்குது அதே மாதிரி ஆஞ்சநேயர் பெருசு ஆரஞ்சு இது பார்த்தீங்கன்னா பாபா ஸ்டிக் கருங்காலி வேல் இது வந்து ஒரு அடி வரும் அதுலேயே சின்னது பெருசு எல்லாம் இருக்கு அப்படியே இது பார்த்தீங்கன்னா கருங்காலியில் சாய்பாபா ஸ்டிக்கு அப்படிம்பாங்க சாய்பாபாவுக்கு வச்சு வழிபடுவாங்க அதே மாதிரி இதுவெல்லாம் வந்து நார்மலாக உள்ளது நார்மலாக இதுவும் கருங்காலியில் வச்சது தான் இது என்ன அப்படின்னா அந்த காலத்தில் வந்து வீட்டில் உலக்க வச்சுருப்பாங்க ஆமாம் இப்போ இன்றைக்கி எந்த வீட்லேயும் உலக்க கிடையாது அந்த உலக்க இருக்கிற வீடு வந்து இன்றைக்கி அதிசயம் அதுக்கோசம் அந்த உலக்கை கோசம் இதை வீட்டில் வாங்கி வச்சுக்கிடுவாங்க அப்படியும் வச்சுக்கலாம் இதுலேயே சைஸு சின்னது பெருசு நிறையா இருக்குது திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த சொல்லுவாங்கள்ல மந்திரவாதி தான் பயன்படுத்துவான் அப்படின்னு அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடியதில் ஒரு சைஸ் தான் இது கருங்காலி கட்டை அப்படிம்பாங்க இது கையில் வச்சுக்கலாம் இது ஒன்று அதே கருங்காலி இதில் நம்ம குலதெய்வம் என்ன அப்படின்னு தெரியாதவங்க இந்த மாதிரி கருங்காலி கட்டையை வீட்டில் வச்சு பயன்படுத்திக்கலாம் இதுக்கு அந்த ஒரு பவர் உண்டு கருங்காலி கட்டைக்கு அப்படி பயன்படுத்திக்கலாம் திரும்ப நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பேக்கில் வச்சுக்கலாம் நம்ம பர்ஸில் வச்சுக்கலாம் இது வந்து சங்கு நாதமன்னோடைய சங்குங்கள்லாம் இருக்குது இது இந்த சங்கு பார்த்திங்கன்னா கௌரி சங்கர் சங்கு அப்படிம்பாங்க என்ன அப்படின்னா இது வந்து டபுள் சைடாக இருக்கும் ஆமாம் இது ஒன்று ஒரு சிலவத்துக்கு சங்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் இதுதான் சங்கோட ஒரிஜினல் மேலே உள்ள அந்த தோல் ஆமாம் இதைத்தான் அதை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கலருக்கு வர்றது உங்களுக்கு பாலிஷ் பண்ணி இதுதான் இப்போ அந்த கருங்காலி மாலை போட்டிருந்தோம் இப்போ கருங்காலியில் உள்ள பொருள் வீட்டில் வச்சுருந்தாலும் பிரச்சனை வருதுங்காங்க அந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையாது இதில் என்ன அப்படின்னா சில மூணு கட்டுப்பாடு உண்டு பீஃபு சாப்பிடக்கூடாது இந்த மாலை போட்டிருந்தாலும் சரி இல்லை ஏதோ ஒரு பொருள் வீட்டில் வச்சு வணங்கினாலும் சரி பீஃபோ மற்ற பன்னிக்கறியோ சாப்பிடக்கூடாது திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு டெத்துக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா தலையில் எண்ணெய் வச்சு குளிக்கணும் இந்த மாலையோ இந்த அம்மாவோ கருங்காலி பொருள் வீட்டில் வச்சுருக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி இது ரெண்டு பயன்படுத்தணும் வேற கல்யாணம் முடித்தவங்களோ முடியாதவங்களோ தன்னோட குடும்பத்தில் சந்தோஷமாக இருந்துக்கலாம் தவறான வழியெல்லாம் போகக்கூடாது அப்படி இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு இது பக்கா நம்பர் ஒன்று செட் ஆகும் சில இந்த பீஃபு சாப்பிட்றவங்க பன்னிக்கறி மற்ற தவறான விஷயங்களை போகிறவங்களுக்கு இது போட வேண்டாம் செட் ஆகாது இங்கே வந்து நிறையா நடிகருங்க லேடிஸ் ஆகிட்டுருங்க மற்ற கட்சிக்காரங்க எல்லாத்துக்குமே வந்து இங்கே வந்து என் மாலை நானே போட்டு விட்டுருக்குறேன் அதனால் இந்த மாலை அணிஞ்சு எல்லாரும் நல்லா இருக்கணும் அதான் என்னோட ஆசை ஓம் நம சிவாய நாட்டவர்க்கும் சிவனே போட்டி தென்னாட்டவர்க்கும் இறைவா போட்டி